மாண்பு எடப்பாடியருடைய நல்லாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீரோடும் சிறப்போடும் இன்று வீரடை கூட்டுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி என்று, அடுத்த மாதம் 20ஆம் தேதி என்று மாபெரும் எழுச்சி மகாராஜ் நடைபெற இருக்கிறது. பொன்விழா காணுகிற எழுச்சி மகாராஜ் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வரலாற்று இல்லாத அளவுக்கு கழகத் தோழர்கள் குடும்பத்தோடு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும், இந்த மகாராடு அமையும். அப்படி அமைகிற போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களையும் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களையும் நாம் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு நம்முடைய கூட்டணி, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் மாபெரும் வெற்றி நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதே போலதான் அத்திக்கட வாணர் திட்டம் மாண்புமிகு எடப்பாடி அவருடைய தலைமையில் இருக்கின்ற போதுதான் இந்த திட்டத்தை முழுமையாக நாம் நிறைவேற்றினோம். முழுமையான தொகையும் அரசை ஏற்றுக்கொண்டு இந்த திட்டத்தை முதல் முதலில் அறிவித்த வரலாறு தமிழ்நாட்டிலே எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அரசு என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கடந்த அதிமுக ஆட்சியிலேங்க சார் பல்வேறு அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறதுக்காக கவர்னர் கிட்ட திமுக அரசு வந்து அனுமதி கேட்டிருந்தது சார். இதுவரைக்கும் வந்து அந்த அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கு ஒரு 19 பக்க கடிதத்தை எழுதியிருக்காருங்க சார் முதல்வர். நம்முடைய ஸ்போக்ஸ்மேன் ஜெயக்குமார் அவர்கள் அதற்காக தெளிவான விளக்கங்களை தருவார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் அரசியல் நாங்கள் பேசுவதில்லை, அதற்கு பேசுவதற்கு ஒருவர் வைத்திருக்கிறோம், அவர் பேசுவார். சார் ஜி கே வாசன் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக கூட்டணியில் மீண்டும் வந்து பல கட்சிகள் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். இந்த மதுரை மாநாட்டில் வந்து புதிய கட்சிகள் இணையுங்களா சார் கூட்டணியில்? நம்முடைய பொதுச் செயலரை பொறுத்தவரை அதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறார். அவர் சொன்னதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், முதலமைச்சர் வந்து புதிய காலை நேர சிற்றுண்டி திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்க சார். இது வந்து ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு காலத்தில் வந்து நம்ம காலை நேர சிற்றுண்டி 5000 பேருக்கு சென்னையில் வழங்கினாங்க, அதனுடைய தொடர்ச்சிங்களா இதில் இது வேறு திட்டங்களா சார்? அன்றைய திட்டங்கள் அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டு அச்சே என்ற ஒரு நிறுவனத்தின் சார்பாக நிறைவேற்றப்பட்டது. இன்று அவர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை போக போக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும்.